Hey guys, welcome back to Empty Bowl. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வடை மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பருப்பு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கடலை பருப்பு, கால் கப் துவரம் பருப்பு. இப்போது இந்த ரெண்டு பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூடவே தண்ணி விட்டு இதை நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். ஒரு கப் கடலை பருப்பை சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம கால் கப் துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு சேர்க்கும் போது வடைக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த பருப்பில் இப்போ நம்ம தண்ணி விட்டு 8-10 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இதில் இருந்த தண்ணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கூடவே கிரைண்டரில் நீங்கள் அரைக்கும் போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், 2 நிமிஷத்துக்கு அரைச்சா போதும் கிரைண்டரில். ஸோ இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வாழைப்பூ வந்து நல்லா கொதிச்சு வருது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, 2 செகண்ட்ஸ்க்கு அரைச்சா போதும். ஸோ அரைச்ச இந்த வாழைப்பூவை வந்துட்டு நம்ம அடுத்து வடை மாவில் சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்ச வாழைப்பூ எல்லாம் இப்போ வடை மாவில் சேர்த்தாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோ இல்லை ஆயிலோ சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வடை மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து இதை நம்ம இப்போ சூடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதில் வடையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வடையோட ஷேப் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு நல்ல ஒரு வடையோட ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நான் 5-6 வடையை எண்ணெயில் போட்டுக்கிறேன். ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து ஹை டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வடையை ஈவனாக குக் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு வடையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது வடை நல்லா குக் ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான வாழைப்பூ வடையை ரெடி ஆகிடுச்சு. இந்த வடையை ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு எம்டி பவுல். தேங்க்யூ.